ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலோத்துங்கன். இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் எங்கள் வீட்டில் நாங்கள் மீன் தொட்டி வச்சுருக்கோங்க. அதை பற்றி தாங்க வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வச்சுருந்தாலும் அதை எப்படி க்ளீனாக வச்சுக்கணுன்றத பார்க்க போகிறீங்க, பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நீந்திக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம கழுவுனதுக்கப்புறம் இருந்த காட்சிங்க. நான் 2 மாதமாக கொஞ்சம் க்ளீன் பண்ணாத விட்டுட்டோம், ஆனால் பயங்கரமாக அழுக்கு பண்ணிட்டாங்க. அந்த தொட்டியோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 2 அடி, அகலம் 3 அடி, நல்ல பெரிய தொட்டி. 7 பேர் இருக்காங்க இதில். இவங்க தெரியவே இல்லை அவ்வளோ அழுக்காகிட்டாங்க. ஒரு 2 மந்த்ஸில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்தால் வெளியில் வந்துட மாட்டாங்க. மழை பெஞ்சால் தண்ணி ஃபுல்லாகி வெளியில் போயிடும்ட்டு கொஞ்சமாக நான் ஒரு ஹாஃப் அளவுக்கு தண்ணி பிடிச்சிருக்கேன். தண்ணி நிறைய, ஏன்னா மழையில் வந்து ஓப்பனில் மூடி போட்டு தான் வச்சுருக்கோம். நிறைய மழை பெஞ்சால் இவங்க வெளியில் வந்துடக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன். பாருங்கள், இதில் 2 டியூப் விட்டுறேன். ஒரு டியூப் வந்து ட்ரை ஆகிறதுக்கு, அந்த அழுக்கு தண்ணி வந்து செடிகளுக்கு விட்டுடலாங்க. நல்ல உரம்ங்க இது. இந்த மீனோட கழிவு சூப்பரான உரம் நமக்கு. அந்த செடிகளில் நம்ம எங்கெங்கெல்லாம் விடணுமோ வேர்பகுதியில் விட்டுட்டால் சூப்பராக நல்லா செடிகளும் நல்லாயிருக்கும், மீனோட அழுக்கும் வெளியில் ஸ்மெல் வராது இருக்கும். இன்னொரு பைப்பு வழியாக நல்ல தண்ணியை விட்டுக்கிட்டே இந்த தண்ணியை நாங்கள் சுத்தம் பண்ணுறோம். இதில் இருக்க கழிவுகளெல்லாம் வாளியால் வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டுக்கிட்டே பண்ணணும், இல்லைன்னா மீனுக்கு கஷ்டமாகிடும். இந்த மீன் சின்னதாக இருக்கிறப்ப நாங்கள் ஒரு வாளியில் வச்சு மூடி வைப்போம். அப்பயும் கொஞ்சம் ஜம்ப் பண்ண பார்ப்பாங்க. இப்போ ஒரு மூடி வச்சுட்டு கழுவுற வரைக்கும். ஆனால் இப்போ எங்களால் அது எடுக்க முடியல. ஒரு 14 இன்ச் அளவுக்கு ஒரு 2 ஃபிஷ் இருக்குது, 12 இன்ச் அளவுக்கு ஒரு ஃபிஷ், 2 ஃபிஷ் இருக்குது, 2-3 குட்டியாக இருக்குது, மொத்தம் 7 தான் இருக்குது. இதில் இருக்க பாசியெல்லாம் நம்ம ப்ரஷ் வச்செல்லாம் தேய்ச்சா நுரெல்லாம் வந்துடும். அதனால் மெட்டல் ஷீட் வச்சு லைட்டாக அந்த பாசியெல்லாம் ஸ்க்ரப் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிட்டே அந்த அழுக்கு தண்ணி ட்ரை ஆகி தோட்டத்துக்கு போயிட்டுருக்கு. நல்ல தண்ணி ஒரு பைப் வழியாக நம்ம க்ளீனான தண்ணி விட்டுட்ருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. இவங்களுக்கு ஒரு 2 ஸ்பூன் ஃபுட்டு, ஃபிஷ் ஃபுட்டு போடுறோம். டெய்லி ஒரு 11:30க்குள்ளே போட்டுடுவோம். இதை க்ளீன் பண்ணுறப்ப ஒரு 2 ஸ்பூன், ஏன்னா அவங்க பயத்தில் சாப்பிட மாட்டாங்க. 2க்கும் கம்மியாக தான் போட்டிருக்கேன். 1 பிடி கல் உப்பு போட்டிருக்கேங்க. நல்லா சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. உப்பு எதுக்கு போடுறோம்னா, நமக்கு அவங்க கழுவுறப்ப பயந்து கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் வெளியில் விடும். அது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகாத இருக்கிறதுக்கு எப்பயும் இந்த மழை டைம்லலாம் கூட போல் கொஞ்சம் கல் உப்பு போடுவோம் நம்ம. அதனால் 1 பிடி கல் உப்பே போட்டிருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய தொட்டி, நீங்கள் சின்ன தொட்டியாக இருந்தால் அவ்வளோ போடாதீங்க. பாருங்கள் எவ்வளோ லெங்க்த்தாக ரொம்ப ஜாலியாக நீஞ்சிட்ருக்காங்க. மீன்கள்லாம் வந்து நம்ம வீட்டில் ரொட்டேட் பண்ணினே இருக்கிறது வீட்டுக்கு வாஸ்துப்படி நல்லதுன்னு சொல்லிட்டு நிறைய எல்லோரும் வாஸ்து ஃபிஷ்லாம் வளர்க்குறாங்க. இது நாங்கள் வாங்கலை. எங்கள் சின்ன சன்னோட ஃப்ரெண்டு அமர்ன்றவர், அவர் பெங்களூர் போகிறப்ப எங்ககிட்ட ஒரு 14 ஃபிஷ்ஷு கொண்டு வந்து கொடுத்துட்டு போனார். அதோடய சைஸ் அப்போ பார்த்திங்கன்னா ஆள்காட்டி விரல் அளவுக்கு தான் இருந்தது. பாருங்கள் இப்போ அவங்க வந்து நல்ல ஒரு 4 மடங்கு வளர்ந்துருக்காங்க. எல்லாருமே நல்ல க்ரோத் இருக்குது, ஆனால் எண்ணிக்கை மட்டும் குறைஞ்சிருச்சு. பாருங்கள் ஏன்னா பல வருஷம் ஆயிடுச்சு, அவர் கொடுத்து ஒரு 16-17 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் அவங்க நல்லா இருக்கிறதே பெரிய விஷயம். நாங்கள் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறோம். கீழே நல்லா ஜல்லியெல்லாம் அப்படியே போட்டுடலை. 1 வாரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்க அழுக்கெல்லாம் போன உடனே நாங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு தான் இந்த ஃபிஷ் டேங்க்கில் சேர்த்தோம் இந்த ஜல்லியை. அதனால் ஃபிஷ்ஷுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. அவங்களோட கழிவுகள்லாம் அந்த கல்லுக்கும் கீழே இருக்கும். நாங்கள் அந்த கல்லை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துருவோம் எப்பையும். இப்போ இந்த முறை அப்படி பண்ணவே விடலை அவங்க. அழுக்க மட்டும் தண்ணியை ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு நல்ல தண்ணியை விட்டுட்டோம். அழுக்கெல்லாம் மக்கு வச்சு வாளியால் எடுத்துட்டோம். சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. அடுத்து இதை எப்படி நாங்கள் க்ளீன் பண்ணுறதுன்றத ஒரு திட்டத்தை யோசிக்கணும். ஆனால் க்ளீன் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. பாருங்கள் நீங்களும் மீன் வளர்த்தா இதே போல் சுத்தமாக வச்சுருங்க. நமக்கு நல்லது செய்கிற ஃபிஷ்ஷுக்கு நம்ம நல்லது செய்யணுன்னா அவங்கள க்ளீனாக வச்சுக்கணும். முறையாக டைமுக்கு சாப்பாடு போட்டுடணும். பாருங்கள் ரொம்ப பசியாக இருக்காங்க. இது ஒரு 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு. 2 பேர் சேர்ந்து க்ளீன் பண்ணோம். பாருங்கள் எங்கள் வீட்டு உதவியாளரும் நானும் சேர்ந்து க்ளீன் பண்ணோம். பயங்கர கஷ்டமாயிடுச்சு. பாருங்கள் பாருங்கள் 1 பிடி கல் உப்பு போடுறோம். அப்போ நமக்கு அந்த தண்ணியில் இருக்கிறதெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகாது இருக்கும் மீனுக்கு. நல்லா இதே போல் நீங்களும் மீன் வளர்த்தா கொஞ்சம் நல்லா பார்த்து கொஞ்சம் சுத்தம் பண்ணுங்கள். அடிக்கடி சுத்தம் பண்ணக்கூடாது. மழை டைமில் க்ளீன் பண்ணோம்னா ஹாஃப் அதில் இருக்கிற தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கட்டும் டெம்பரேச்சருக்கு.
புதுசாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துருவோம். இந்த பூவில் டைமில் ஃபுல் தண்ணியுமே எடுத்துட்டு கொஞ்சம் புது தண்ணி விட்டுக்கிட்டே இருப்போம். ரொம்ப கழுவுறதும் ஈஸி. பாருங்கள் இந்த தொட்டி எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு. ஃபுல்லாக தண்ணி விட்டால் ஈவினிங்கில் மழை வந்ததுன்னா ஃபுல்லாக வழிஞ்சிரும். அதனால் ஹாஃப் அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் பெரிய ஏரியாவாக தான் இருக்குது. அவங்க நல்லா ஜாலியாக ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இப்போ உள்ள ஃபிஷ் இருந்து வீட்டில் சுற்றிக்கிட்டே இருந்தால் வீட்டுக்கு ரொம்ப நல்ல வைப்ரேஷன் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் இது பண்ணாமல் நல்லா வளர்த்துக்கிட்டே இருக்கோம். அவங்க இருக்கிற வரைக்கும் எங்கள் வீட்டில் நெஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். எங்கள் வீட்டில் ஒரு ஆள் மாதிரி ஆயிட்டாங்க. இவங்களை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.